வணக்கம். பெண்கள் என்னதான் அழகாக மேக்கப் போட்டாலும் ஒரு சில மணி நேரத்தில் களைஞ்சு நம்மளை சங்கல்பத்துக்கு உள்ளாக்கிடும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சரியான அழகு சாதன பொருட்களை சரியான விதத்தில் பயன்படுத்தினாலே போதும், இந்த பிரச்சனைகளை நம்ம தூரத்தில் வச்சிடலாம். அது என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல உங்களோட முகத்தில் இருக்கிற அழுக்குகள், தூசிகள் இதெல்லாத்தையும் வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவிட்டு, அதுக்கப்புறமா ஒரு சுத்தமான துண்டை வச்சுட்டு தொடச்சிட்டு, உலர்ந்ததுக்கப்புறமா மேக்கப் போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி மேக்கப் போடும்போது நீண்ட நேரம் கண்டிப்பா நிலைச்சிருக்கும். அடுத்தபடியா மாய்ஸ்சரைசர் முக்கிய பங்கு வகிக்குது. அதிலும் வறண்ட சருமமா இருந்தா கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் அவசியம். முகம் அப்புறம் கழுத்துல அப்ளை செஞ்சுக்கணும். அப்பதான் மேக்கப் வந்து திட்டு திட்டா இருக்காது. ஆனா சரியான அளவு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றதும் முக்கியம். கொஞ்சம் அதிகமானாலும் கூட உங்களோட மேக்கப் சீக்கிரமா களைஞ்சிடும். அதனால போதுமான அளவுல மாய்ஸ்சரைசர் போட்டு மேக்கப் போட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரைமர். பிரைமர் வந்துட்டு நம்மளோட சருமத்துல இருக்கிற துளைகளை மிருதுவாக்கி மேக்கப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி செயல்படுது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் நீண்ட நேரம் நிலைச்சிருக்கிறதுக்கும் உதவி செய்யுது. கொஞ்சமாக ப்ரைமரை எடுத்துட்டு முகம் அப்புறம் கழுத்தில் அப்ளை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்கப் அப்படியே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட முகத்தில் இருக்கிற துளைகளை மூடுறதுக்கு சிலிக்கான் வகையான ஃபவுண்டேஷனை பயன்படுத்துறது சிறப்பு. அவை வந்துட்டு நம்மளோட சருமம் வறண்ட சருமமாக இருந்தாலும் போதுமான ஈரப்பதத்தை கொடுக்கும். ஃபவுண்டேஷனை அப்ளை செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட முகத்தில் இருக்கிற தழும்புகள், நிறத்திட்டுகள் போன்றவற்றை கன்சீலர் கொண்டு மறைக்கிறதுக்கு மறந்துடக்கூடாது. கன்சீலரை சரியான இடத்துல அப்ளை செஞ்சு பரவாமல் பார்த்துக்கிறது முக்கியம். அதே மாதிரி நல்லா ஃபவுண்டேஷனை முகம் கழுத்து போன்றவற்றில் கரெக்டாக அப்ளை பண்ணணும். இந்த ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக நம்மளோட மேக்கப்புக்கு நல்லதொரு பார்வையை கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரம் வாய்ந்த பவுடரை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் பவுடரை ப்ரஷில் தொட்டு முகத்தில் அப்ளை செய்யணும். ப்ரஷ் இல்லாமல் அப்படியே பவுடரை முகத்தில் அப்ளை செய்ய வேண்டாம். இது நம்மளோட மேக்கப்பை களைச்சிடும். அப்புறமா வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற மஸ்காரா, ஐலைனர் அப்புறம் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துறது நல்லது. இது இந்த நீர்னால் அழியாத மேக்கப் பொருட்கள் எண்ணெய் பசை சருமத்துக்கும் சரி, அதிகமாக வேர்க்கிற சருமத்துக்கும் சரி ஏற்றதாக இருக்கும். இதனால் நம்மளோட மேக்கப் அழியாமல் நீண்ட நேரம் அப்படியே இருக்கும். இமைகளை சுருட்டி விட்டுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இமைகளை சுருட்டி விடுறதுக்கு கொஞ்சம் மிதமான சூட்டில் ட்ரையர் பயன்படுத்தலாம். அதிகமான சூட்டை பயன்படுத்த வேண்டாம். நல்லா ஒரு 3 முறை இமைகளை சுருட்டினதுக்கப்புறமா மஸ்காராவை அப்ளை பண்ணணும். அதே மாதிரி லிப்ஸ்டிக் நீண்ட நேரம் இருக்கணும் அப்படின்னா க்ரீம் வகை கன்சீலரை பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பசை சருமமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முகத்தை நம்ம டவல் வச்சு துடைக்கக்கூடாது. அப்படி துடைச்சோன்னா மேக்கப் எல்லாமே பாழாயிடும். அதனால் கையில் எப்போவுமே டிஷ்யூ பேப்பர் இல்லைனா பிளாட்டி சீட் வச்சுக்கிறது நல்லது. இது வந்து மேக்கப் களையாமல் நீண்ட நேரம் அப்படியே இருக்கிறதுக்கு உதவி செய்யும். என்னென்ன விஷயம் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ பேப்பரை வந்து எப்போவுமே உங்களோட கையில் வச்சுருக்கணும். இது உங்களோட சருமத்தை எண்ணெய் அப்புறம் வறண்ட சருமத்திலிருந்து பாதுகாக்கும். நல்ல லேசான ஃபவுண்டேஷன் வச்சு மேக்கப் போடணும். இது நீண்ட நேரம் அப்படியே இருக்கிறதுக்கு உதவி செய்யும். அதிகமான மேக்கப் போடக்கூடாது. அது வந்துட்டு சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகை கெடுத்துடும். தரம் வாய்ந்த அழகு சாதன பொருட்களை மட்டும் பயன்படுத்தணும். நல்ல வெளிச்சமான இல்லைன்னா நல்ல சூரிய ஒளி படுற அறையில் உட்காந்து மேக்கப் போடணும். அப்போ தான் சரியான அளவில் அழகாக கச்சிதமான மேக்கப் நம்மளால் போட முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே நல்ல முன்னேற்றம் தெரியும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.